ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சேரன் பாண்டியன். நான் 1310 திருக்குறளை ஓவிய வடிவிலும் கவிதை நடையில் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் பார்க்க போறேன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குடியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பு என்றால் என்ன? காதல், நட்பு, பக்தி என்பதெல்லாம் அன்பு என்று சொல்லுகின்றார்களே, அது உண்மைதானா? உறவுகளுக்கிடையே இருப்பது அன்பு என்கின்றார்கள், காதலர்களுக்கிடையே இருப்பதும் அன்பு என்கின்றார், நண்பர்களுக்கிடையேயும் இறை பக்தர்களுக்கிடையேயும் இருப்பது அன்பு என்கின்றார். உண்மையில் இந்த அன்பு என்பதுதான் எல்லோரையும் இணைக்கின்றதா? தன்னை பெற்றவர்கள் மீதும் தான் பெற்றவர்கள் மீதும் வருவது அன்பா அல்லது சுயநலமா? யார் அன்புடையவர்கள், யார் அன்பற்றவர்கள்? இவ்வாறு எழக்கூடிய பல கேள்விகளுக்கு விரிவான விளக்கத்தை திருக்குறளின் வாயிலாக ஓவிய வடிவில் பார்க்கலாம். வாருங்கள். இந்த உலகத்தில் அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் என்னுடையது என்பார்கள், அன்புடையவர்கள் தங்கள் உடலையும் பிறருடையது என்பார்கள். இது உண்மைதானா என்று சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லோருமே எல்லாவற்றையும் தன்னுடையதாகவே எண்ணுகின்றார்கள். அப்படி இருக்கும்போது இவர்களெல்லாம் அன்புடையவர்களா? தாவரங்கள், நீர்வாழ், நிலவாழ், உயிர்களாகட்டும், எல்லாவும் ஒன்று மற்றொன்றை அடைந்து அனுபவிக்கவே நினைக்கின்றது. இவைகளெல்லாம் எப்படி அன்புடையவர்களாக இருக்க முடியும்? அன்பு என்பதே கொடுப்பது தானே, அது எப்படி மற்றவரிடம் இருப்பதை பறிப்பதாக இருக்கும்? அன்பு உள்ளவர்கள் தன்னையும் தன்னிடம் இருப்பதையும் மற்றவருக்கு கொடுப்பர். ஆனால் உலகில் எல்லோருமே கொடுப்பதைப் போல கொடுத்து திரும்ப எடுப்பவர்கள்தானே. ஒரு உதவியை செய்துவிட்டு அதற்கு பதிலாக இருமடங்காக வட்டிக்கு வட்டி கைமாறு கருதுபவர்கள்தானே. இவர்களெல்லாம் எப்படி அன்புடையவர்களாக இருக்க முடியும்? புழு புல்லின் மீது வைத்திருப்பது அன்பா ஆசையா? பள்ளியும் தவளையும் பூச்சிகள் மீது வைத்திருப்பது அன்பா ஆசையா? பாம்பும் பருந்தும் தவளை மீதும் பள்ளியின் மீதும் வைத்திருப்பது அன்பா ஆசையா? மற்றும் மனிதன் உலகில் உள்ள தாவரங்கள், நீர்வாழ், நிலவாழ், உயிர்கள் மீது வைத்திருப்பது அன்பா ஆசையா? எது உண்மை? எல்லாவற்றின் மீதும் அன்பு வைத்தால் அவற்றை கொல்லக்கூடாது, அவற்றை அடைய நினைக்கக்கூடாது, அவற்றுக்காக தன் உடலையும் கொடுக்க வேண்டும், அதுதான் அன்பு. ஆனால் அது சாத்தியமா என்று சொன்னால், மனிதன் வசிக்கும் வீட்டுக்குள் புழுப்பூச்சி வந்தாலே அவற்றை அடித்து கொள்ளும் மனிதர்கள் அந்த புழுப்பூச்சிகள் வாழும் இடத்தையும் தானே அடைய வேண்டும் என்று தானே எண்ணுவார். அவர்கள் எப்படி தன் உடலையும் மற்றவருக்காக கொடுப்பார்கள்? தன் உடலை வளர்க்க மற்ற உயிர்களை கொல்லுவார்களே தவிர, மற்றவருக்காக தன் உடலை கொடுக்கும் மனிதர்கள் உலகில் யார் இருக்க முடியும்? இப்போது சொல்லுங்கள், இந்த நிலையில் மனிதர்களும் மற்ற உயிர்களும் அன்புடையவைகளா? ஒன்றை ஒன்று வேட்டையாடி ஏமாற்றி அனுபவிக்கவே நினைக்கின்றது. இதில் எங்கே அன்பு இருக்கின்றது? பழியும் பகையும் தானே இருக்கின்றது. சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். காதல், நட்பு, பக்தி எல்லாம் அன்பு என்கின்றார்கள். ஆண் பெண்ணை அடைய நினைக்கின்றான், பெண் ஆணை அடைய நினைக்கும் காதல் எப்படி அன்பாக இருக்க முடியும்? தோல் கொடுப்பான் தோழன் என்பார்கள், தோல் கொடுக்காவிட்டால் எதிரி என்பார்கள். உதவினால்தான் நட்பு என்று சொல்லும் நிலையில் அது எப்படி அன்பாக இருக்க முடியும்? கடவுள் மீது வைத்துள்ள பக்தி கூட தனக்கு உதவியை பெற வேண்டும் என்று தானே இருக்கின்றது, அது எப்படி அன்பாக இருக்க முடியும்? தேவைக்காக வரும் காதல், தேவைக்காக பழகும் நட்பு, தேவைக்காக உண்டாகும் பக்தி, இவைகள் எல்லாம் எப்படி அன்பாக இருக்க முடியும்? உற்றார் உறவுகள் கூட கொடுத்தால்தான் உறவு என்ற போது அன்பான உறவுகள் என்பது எங்கே? நீ ஒன்றை கொடு, அதற்கு பதிலாக நான் மற்றொன்றை கொடுக்கின்றேன் என்று தானே அன்பு கூட இந்த உலகத்தில் உருமாறி இருக்கின்றது. இது எப்படி கைமாறு கருதாத அன்பாக இருக்க முடியும்? திருவள்ளுவர் அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அன்பிலாரெல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று சொல்லுகின்றார். அதாவது அன்பு என்பதே இல்லாதவர்கள் அனைத்தையும் தன்னுடையது என்றே எண்ணுவார்கள், அவற்றை தானே அடைய வேண்டும் என்று எண்ணி வாழ்வார்கள். அதுவே அன்புடையவர்கள் தன்னுடையதையும் தன் உடலையும் மற்றவருக்கு உரித்தாக்கி தன்னையும் கொடுத்து வாழ்வார்கள். ஆனால் அப்படி வாழ முடியுமா என்பதுதான் சந்தேகம். அப்படி வாழ்பவர்கள் உலகில் இப்போது எங்காவது இருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. தாயானவள் தன் உடலையும் தன்னுள் இருப்பதையும் தன் குழந்தைக்கு கொடுக்கின்றாள், அதுதான் அன்பு என்றால் அந்த குழந்தை தன் தாயிடம் தான் வாழ வேண்டும் என்று அவள் இரத்தத்தை குடிக்கின்றது, அது அன்பா சுயநலமா என்று எண்ணி பாருங்கள். தாயின் அன்பு தன் இரத்தத்தையும் பாலாக்கி கொடுக்கின்றது. பிள்ளையின் அன்பு அந்த தாயிடம் இருப்பதையெல்லாம் உறிஞ்சி
அவள் சத்துக்களை எல்லாம் அடைந்து தன் உடலை வளர்க்கின்றது. இப்போது சொல்லுங்கள், எது அன்பு? கொடுப்பது அன்பு என்றால் கொடுப்பதை எடுப்பதும் அன்புதானா? எது அன்பு? தாவரங்கள் மலரை கொடுத்து அதில் தேனை கொடுப்பது அன்பு என்றால் அந்த தேனையும் குடித்துவிட்டு அந்த தாவரத்தின் மலர்களையும் இலைகளையும் கிளைகளையும் பறித்து முறித்து அதன் காய்களையும் கனிகளையும் உதித்து தின்பது அன்பா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு தாயின் அன்பு தன் இரத்தத்தையும் பாலாக்கி கொடுக்கும் சக்தி கொண்டது என்றால், ஒரு மரத்தின் மலரிலும் சுவையான கனியும் பிறக்கும் என்றால், கல்லிலும் ஈரம் சுரக்கும் என்றால் அதுவே அன்பு. இத்தகைய குணம் எத்தனை பேரிடம் உண்டு? கொடுப்பதுதான் அன்பு. கொடுத்தால் வரும் அன்பு, பெறுதுவதால் வரும் அன்பும் அன்பு அல்ல. அது இல்லை என்று சொன்னால் இல்லாது போகும். நீ கொடுப்பதால் தான் ஒருவர் உன் மீது அன்பு காட்டுகின்றார் என்றால், நீ இல்லை என்று சொன்னால் அவர் அன்பு இல்லாது போகும். அது அன்பு அல்ல, ஏமாற்றுத்தனமாகும். நீ செல்வந்தனாக இருந்தபோது உன்னிடம் உறவாடிய உறவுகள், நீ ஏழையாகிய பிறகு உன்னை விட்டு விலகினால் அவர்கள் இதுவரை உன்னிடம் கொண்டது அன்பு அல்ல. கட்டிய கணவனுக்கு ஆண்மையும் பலமும் இருந்தபோது மனைவி காட்டிய அன்பு, அந்த ஆண்மையும் உழைப்பும் பலமும் கணவனுக்கு இல்லாத போது அவனை விட்டு சென்றால் அவள் இதுவரை தன் கணவன் மீது கொண்ட அன்பும் அன்பு அல்ல. கட்டிய மனைவிக்கு அழகும் இளமையும் இருக்கும்போது கணவன் மனைவி மீது காட்டிய அன்பு, அவள் அழகும் இளமையும் அவளுக்கு இல்லாத போது மனைவியை விட்டு செல்லும் கணவன் கொண்ட அன்பு அன்பு அல்ல. பெற்றெடுத்த தாய் தந்தையிடம் இருப்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தன் உடலை வளர்த்த பிள்ளைகள் அந்த தாய் தந்தையிடம் இனி பெறுவதற்கு ஏதும் இல்லாத நிலையில் முதுமை அடைந்திருக்கும் போது அவர்களை விட்டு விலகுவதும் இதனால் வரை அப்பா அம்மா என்று அவர்கள் மீது இவர்கள் காட்டிய அன்பும் அன்பு அல்ல. ஒன்றாக ஒட்டி உறவாடி நட்பு கொண்டு கொடுப்பதும் எடுப்பதுமாக பழகிவிட்டு புதிய நட்பு வந்ததும் பழகிய நட்பை கைவிடுவதும் நட்பு அல்ல, அது அன்பும் அல்ல. ஆசையாக அன்பு காட்டி வளர்த்த ஜீவராசிகளை தன் தேவைக்காக பலி கொடுப்பதும் தன் தேவைக்காக அவற்றை அழிப்பதும் அன்பு அல்ல. இப்போது சொல்லுங்கள், மனிதர்கள் அன்புடையவர்களா அல்லது சுயநலம் கொண்டவர்களா? உலகில் எல்லோருக்கும் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் எத்தனை பேர் எத்தனை பேரை அன்பு காட்டி ஏமாற்றி கொண்டிருப்பார்கள். தான் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டு அடிமைப்படுத்தி அழித்திருப்பார்கள். அன்பு என்பதை பிறரை வீழ்த்தும் ஆயுதமாக கொண்டு எத்தனை பேர் காதல், நட்பு, உறவு என்று உறவாடி கெடுத்திருப்பார்கள். பணத்துக்காக கொண்ட ஆசைக்காக அன்பானவர்களையும் வெறுத்து மறுத்து பெற்ற தாய் தந்தையையும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் உற்ற உறவுகளையும் உடன் பிறப்புகளையும் பழைய நட்புகளையும் நம்பிய ஜீவராசிகளையும் வழி கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? இப்போது சொல்லுங்கள், மனிதர்கள் எல்லாம் சுயநலம் கொண்டவர்களா? மனிதர்கள் எல்லாம் அன்புள்ளம் கொண்டவர்களா? சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உண்மையான அன்பின் சக்தியை உற்று பாருங்கள். உண்மையான அன்பு தன்னையும் அழித்து பிறரை வாழ வைக்கும். உண்மையான அன்பு தன் பசியை பொறுத்து கொண்டு பிறர் பசியை போக்கும். உண்மையான அன்பு தன்னலம் பாராது பிற நலத்தை பாதுகாக்கும். உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காது தன்னையும் எதிர்ப்பவரையும் எதிரி என்று வெறுக்காது. உண்மையான அன்பு அனைவரையும் அரவணைக்கும். ஜாதி, மதம், இனம், மொழி என்று வேற்றுமை பார்க்காது. உண்மையான அன்பு மற்றவருக்காக கண்ணீர் சிந்தும், கண்ணீர் வடிக்கும். உண்மையான அன்பு மற்றவர் துன்பத்தையும் தனதென்று ஏற்கும். உண்மையான அன்பு தன்னை நம்பியவருக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவி உறுதுணையாக நிற்கும். உண்மையான அன்பு தான் நேசிப்பவருக்காக தன் உடலையும் உயிரையும் கொடுக்கும். அதுவே அன்பில்லாதவர் உள்ளம் எல்லா உயிரையும் கொள்ளும். உலகில் உள்ளவற்றையெல்லாம் தனதென்று தனக்கென்று அல்லும். அதற்காகத்தான் திருவள்ளுவர் அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்திய உடம்பு என்று சொல்லுகின்றார். எனவே மனிதர்கள் என்பவர்கள் அன்பு கொண்ட உயிர்களா அல்லது அன்பில்லாத இறந்த எலும்பும் சதையும் கொண்ட உடல்களா? இதை நீங்களே சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மனிதன் என்பது வெறும் எலும்பும் சதையும் என்றால் அதை வளர்ப்பதற்காக மனிதன் வாழும் வாழ்க்கை வீணானது. காரணம், மனிதன் எந்த எலும்பும் சதையையும் வளர்ப்பதற்காக உடலை காத்து வாழ்கின்றானோ அந்த உடலில் உலகில் மண்ணில் மட்கி அழுகி அழிந்து போகும் என்பதை மறக்க வேண்டாம். மனிதன் எந்த உடலைக்காக பல கொள்ளைகளையும் கொலைகளையும் செய்கின்றானோ அந்த உடல் அவனை நோய்கொண்டு துன்புறுத்தும். அதைத்தான் திருவள்ளுவர் என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்று சொல்லுகின்றார். மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.